இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு எம்சிக்யூ வெப்சைட் தான் பார்க்க போறோம். இப்ப அனாலிசிட்டி பாத்தீங்கன்னா, எம்சிக்யூ டைப்ல ஆன்லைன்ல தான் எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. எம்சிக்யூ எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு ரொம்ப குழப்பமா இருக்கும். நம்ம சேனல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அனாலிசிட்டி பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க, எல்லா வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொல்ற வெப்சைட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாதீங்க, எல்லா வெப்சைட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த வெப்சைட்ல இருந்து கேட்பாங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வெறும் வெப்சைட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா நிறைய எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எங்க இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ உங்க குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா objectivesbooks.com அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. அப்ஜெக்டிவ் புக்ஸ் .com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு வந்து இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, சிவில் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எம்பிஏ அதுக்கெலாம் இல்லைன்ட்டு நினைக்காதீங்க. அதுக்கெலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ளே போகிறேன். எப்படி யூஸ் பண்ணுறது, எம்சிக்யூ ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள், அது உள்ளே நான் போயிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸும் இருக்குது, டாபிக்ஸ் ரிலேட்டடான வைஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த டாபிக்ஸ் எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை உள்ளே போய் பார்த்துக்கலாம். நான் இப்போ சும்மா ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் எஸ்ஓஎம்குள்ளே போகிறேன். எஸ்ஓஎம் சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு பிடிக்குன்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ குவெஸ்டின்ஸ் கரெக்டாக அதில் கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்தா நமக்கு ஆன்சர்ஸும் அதிலே காட்டிடும். இப்போ சொல்கிற வெப்சைட் மட்டும் நீங்கள் படிக்காதீங்க, எல்லா வெப்சைட்டும் படிச்சுங்க, இதையும் படிச்சுங்க, எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்தா கீழே அப்படியே ஆன்சர்ஸ் நமக்கு காட்டிடும். இதிலே வந்து நிறைய பேஜ் இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செட்ஸ் வந்து நிறையா செட்டு இருக்குது. இதில் 31 செட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செட்டாக போய் எல்லா குவெஸ்டினையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும்.